2022 கல்யாணம் பண்றான். ஃபர்ஸ்ட் மர்டரு அவனோட ஒய்ஃப். மர்டர் பண்றதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஆயுதம் என்னன்னா ஒரு ரோப்பு, ஒரு கயிறு, ஒரு கத்தி, ஒரு சாக்கு பை. 22-30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு மட்டும்தான் அவனோட டார்கெட். போன வார வெள்ளிக்கிழமை வரைக்கும் 2 வருஷத்துக்குள்ள 42 பேரை மர்டர் பண்ணி அதே சாக்கு பை, கயிறு, ரோப்பு அதே மாதிரி கட் பண்ணி அவன் கொண்டு போய் போட்டிருக்கான். இப்ப தெரிஞ்ச வரைக்கும் 42 சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் மர்டர் ஆயிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க போக போது இன்னும் அதிகமா இருக்கும்போது தான் தோணுது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் நான் பார்க்க போறோம். இன்னைக்கு உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு கென்யா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கென்யா உள்ள அந்த மகுரு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 பெண்களோட பிணங்கள் கிடைச்சிருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த கேலின்ஸ் ஜுமைசி கலூசாங்கிற ஒரு 33 வயது ஆண் என்ன அப்படி இருக்கா, அந்த எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு போயிட்டு அங்கே துண்டு துண்டாக வெட்டி அந்த சாக்குப்பையில் கட்டி ஒரு இடத்துல போட்டிருக்கான். அது வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இது குறித்து விவாதிப்பதற்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு கிங் குடும்பத்தை சேர்ந்த மணிகண்டன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு கென்யாவே உலக நாடுகள் திரும்பி பார்க்குது, என்னடா உலக பெரிய சம்பவமா அப்படின்னா, ஏன்னா ஒரு நபர், அந்த 33 வயதான ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 42 பெண்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு மர்டர் பண்ணி அதை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கான். இது ஒரு சைக்கோ கோமாளி தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட சினிமா பாணியில வெட்டி போட்டிருக்கலர், சீரியல் கில்லர், சீரியல் கில்லர். அவனை எப்படி சொல்றது இல்ல, பல பேர் வருது. இது எப்படி சார் நடந்திருக்கான்? ஏன்னா 2022 கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்றான். இப்ப 2022 ரெண்டு வருஷத்துல எப்படி 42 பெண்கள் எப்படி சார் பண்ணிருப்பான்? முதல் மர்டரு அவனோட ஒய்ஃப், அப்பா அவனோட மனைவி தான் ஃபர்ஸ்ட் வெட்டியிருக்கான். 2022 கல்யாணம் பண்றான், ஃபர்ஸ்ட் மர்டரு அவனோட ஒய்ஃப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி, அது வந்து அவனோட இடத்துல இருந்து கென்யாவோட கேபிட்டல் வந்து நைரோபி, நைரோபியில இருந்து முகுருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் அவன் வசிக்கிறான். அவன் வசிக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த குவாரி இருக்கு, குப்பை கிடங்குல கொட்டுற குவாரி மாதிரி அங்க கேப்பாரப்பட்டு ஒரு இடம் இருக்கு. அதனால குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க எல்லார மக்களும், அங்க அந்த வசிக்கிற மக்கள்லாம் அங்க போய் கொட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு இடம். அது பிளேஸ் எங்கன்னா இவன் வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அது இருக்கு. இவன் என்ன பண்றான்னா இடம் போல ஒதுக்குப்புறமான இடம் இருக்கு. இவன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி நல்லாதான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. இப்ப வரப்போ வர வர அடுத்தடுத்த டாபிக் என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஆமா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் மர்டரு அவன் ஒய்ஃப் வந்து மர்டர் பண்றான். மர்டர் பண்றதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஆயுதம் என்னன்னா ஒரு ரோப்பு, ஒரு கயிறு, ஒரு கத்தி, ஒரு சாக்கு பை. இது மட்டும்தான் அவனோட அந்த சீரியல் கில்லர் ஆயுதம் பண்றான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஒய்ஃப் வெட்டுறான், வெட்டி துண்டு துண்டா நறுக்கி கட் பண்ணி பேக்கெட்ல அந்த பாலித்தீன் கவர்ல போட்டு கட்டி கொண்டு போய் போட்டுறான். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வல் ஒரு நார்மலா எந்த ஒரு தவறும் பண்ணாத மாதிரி உலாவறான், போறான், வரான், அவனோட ஒர்க் ஆஸ் யூஸ்வல் பாக்குறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பாக்குறான், ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ற மாதிரி பண்றான். அப்புறம் அவனோட டார்கெட் என்னன்னா ஒரு ஒரு பொண்ணும் 22 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணை, அப்பா பொண்ணை அவன் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறதும் பாத்துருக்கான். ஆமா பாத்துருக்கான். ஆனா 30 வயசுக்கு மேல எந்த பொண்ணுமே இல்ல. 22-30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு மட்டும்தான் அவனோட டார்கெட். இந்த டார்கெட்டா இருக்கு சார். ஆமா இந்த ஏஜ்ல இருக்கிற பொண்ணை தான் அவன் டார்கெட் பண்றான். 22-30 வயசு பொண்ணை அவன் பாக்குறான், இல்ல பின்னாடியே ஃபாலோ பண்றான், லவ் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்றான். பண்ணி அந்த பொண்ணுங்களும் வாரண்டியா வராங்களா இல்ல என்ன என்ன மாதிரின்னு தெரியல, போக போதும் தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் பொண்ணை பாக்குறான், அது மனைவி மேல மர்டர் பண்றான், ரெண்டாவது பொண்ணை மர்டர் பண்றான். இப்படியே குறைஞ்சபட்சம் 2022-24 இந்த 2 வருஷத்துக்குள்ள ஃப்ரைடே போன வார வெள்ளிக்கிழமை வரைக்கும் 2 வருஷத்துக்குள்ள 42 பேரை மர்டர் பண்ணி அதே சாக்கு பை, அதே கயிறு, ரோப்பு அதே மாதிரி கட் பண்ணி அவன் கொண்டு போய் போட்டிருக்கான். இதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜியா பண்ணிட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்கான். இது எப்ப போலீஸுக்கு தெரியுது அப்படின்னா லாஸ்ட் வீக் தெரியுது இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. வேர்ல்டு கப் இப்ப வந்து ஃபுட்பால் மேட்ச் வேர்ல்டு ஃபைனல் நடந்துட்டு இருந்ததுல, இப்ப லாஸ்ட் வீக் அந்த மேட்சை அவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவன் தான் குற்றவாளின்னு போலீஸ்ல என்கொயரி பண்ணி அதெல்லாம் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம்
மேட்ச் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி இப்ப அவனை வந்து கூட்டிட்டு போய் வச்சு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் சார், இப்ப இந்த கொலைகள் நடக்கிற மாதிரியே ஒரு பெண்ணு கனவு கண்டா அதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தமிழ் படத்துல பாருங்க, நூறாம் நாள் ஒரு படம் வச்சுல நளினி கூட கனவு காணுவாங்க, நினைச்சு நினைச்சு பாப்பாங்க, ஆனா அது அப்படியே நடக்கும், அது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார், உண்மையா? கண்டிப்பா அதுவும் ஒரு டாப் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு டாக் அங்க இருக்கிற லேடி, அந்த இருக்கிற அங்க லோக்கல் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கனவு கண்டேன், நான் இந்த மாதிரி கனவு கண்டதை நான் போலீஸ்க்கு கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டாக்கும் அங்க போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யும் தெரியல, போக போக அனலைஸ் பண்ண பண்ணா இனிமேட்டு நம்ம போலீஸ் என்கொயரியில தான் அது தெரிய போகுது. இல்ல ஒரு நபர் எப்படி சார் 42 பெண்கள் எப்படி ஏமாத்திருக்க முடியும்? பண்ணிருக்கானே சார், அதான் நம்ம நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம், மன்மதன் சொல்லுவோம். அங்க கென்யால என்ன என்ன பாச என்னன்னு தெரியல, பண்ணிருக்கான். ஆனா வந்து இது வந்து கடும் குற்றம் தான், அவன் சைக்கோ கில்லர், இது வந்து கடுமையான ஒரு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இவன் பண்ண போறது இதோட முடிஞ்சிருச்சே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இன்னும் இது மட்டும்தானா, இன்னும் வேற ஏதோ என்ன பண்ணிருக்கானா? இப்ப தெரிஞ்ச வரைக்கும் 42 சொல்றாங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் மர்டர் ஆயிருக்காங்க, என்ன போக 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 தான் அவனோட ஹிஸ்டரியை நம்ம எடுத்தாதான் தெரியும், விசாரணையிலே தெரிய வரும், தெரிய வரும், விசாரணையில தான் தெரிய வர போகுது. சார் இப்ப இந்த 42 பெண்களை வந்து இப்ப ரொட்டீனா குளம் பண்ணிருக்காங்க, இது யாருக்கு தெரியாம நடந்திருக்கான்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரிய இப்ப ஒரு பொண்ணு காணான்னா அவங்க வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்போ ஒரு ஒரு ஒன்று மணி நேரம் லேட்டாக வந்தாவே நாமளே 18,000 என்னடா பொண்ணு என்ன காணமே அப்படின்னு சொல்லி 18,000 போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவன் எடுக்கிறாங்க விசாரிக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து அவன் பிளான் பண்ணி மர்டர், பிளான் மர்டர் தான் இது, எந்த ஒரு சந்தேகம் தடையும் இல்லாமல் பிளான் மர்டர் தான் இது. கிட்டத்தட்ட வேட்டையாடு விளையாடு படம் பார்த்துருப்பான், வேட்டையாடு விளையாடு படம் அவன் எதை பார்த்துட்டானா இல்லை பார்த்ததுக்காக பண்ணானா அது தெரியல, எப்படி வேட்டையாடு விளையாடு டேனியல் பாலாஜி சார் எப்படி பண்ணினாரோ அதை மாதிரி இல்லாம, டேனியல் பாலாஜி வேட்டையாடி விளையாடல என்ன பண்ணாரு, வேற சுண்டுவரில் வெட்டுவாரு, சுண்டுவரில் வெட்டி வெளியே வந்து அவங்க அவங்க வீட்டுல வந்து பயமுறுத்துறதுக்காக போய் அந்த எலுமிச்சை கட்டி கட்டுவாங்களே, கரியும் அந்த எலுமிச்சை மணம் வச்சு கட்டுற மாதிரி அதுல வந்து வரல வச்சு கட்டுவாப்புல, அந்த மாதிரி கட்டிதான் ஒரு ஒரு பயத்தை உருவாக்குவாரு, உங்க பொண்ணு வந்து மர்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அவன் டீல் வைக்கிறது என்ன, டேனியல் பாலாஜி டீல் வைக்கிறது என்ன, எனக்கு என்னப்பா இதை பண்ணணும் இதை பண்ணலன்னா அவன் வெட்டிடுவேன் இப்படிலாம் சொல்றாங்க. அவனோட மோகமே வேற, டேனியல் பாலாஜி அதுதான் தெரியும் அங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, படிப்பறிவு இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, கம்மியான நாடு, பின்தங்கிய நாடு, அதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த நாட்டுல வசிக்கிறவங்களாம் ரொம்ப பின்தங்கிய ஆளுங்க தான். இவன் வந்து அந்த ஏரியாக்குள்ள ஒருத்த பாப்புலேஷனா இருந்திருப்பான், ஏதோ ஒரு ஃபேஸ் வேல்யூவா, என்னன்னா சின்ன வயசு தானே, 33 சின்ன சின்ன ரொம்ப வயசான மாதிரி இல்லை தானே, பார்த்தாவே சின்ன வயசு மாதிரி தான் தெரியுறான். அந்த கல்ச்சருக்கு அவன் அதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஆக்டிவிட்டி பிஹேவியர்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு, வேற மாதிரி அவன் நடந்திருக்கான். அப்புறம் அட்ராக்டிவ் ஒவ்வொரு பொண்ணா போய் போய் மிரட்டி பண்ணானா, இல்லை வாலண்டரியா பொண்ணை கடத்தி ரேப் பண்ணி மர்டர் பண்ணானா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வரப்போகுது. நம்ம தான் போகும், இனிமேல் போக போக என்னென்ன நம்ம போலீஸோட என்கொயரியில தான் தெரிய போகுது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ் படத்துல மன்மதன, வேட்டையாடு விளையாடு, அது போல 100 நாள், இது மாதிரி ஒரு முக்கோண பட பாணியெல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா இல்ல சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அந்த 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 குழந்தை அந்த பெண்ணை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போய் வெட்டுறான்ல, அதையா துண்டு துண்டா வெட்டியா சார் பேக் பண்ணணும், எல்லா கழிவு எல்லாமே தானே அங்க போய் குப்பையில போய் ஸ்டோரேஜ் ஆகுது, அது நாய் வழக்கமா இருக்கும் இருக்கிற இதுதானே அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வரல. ஓ, நாயெல்லாம் வழக்கமா வரும், குப்பைனாவே நாயெல்லாம் வந்து புரட்டி பாக்குறது இந்த மாதிரி இருக்குதானே. அதோட ரியாலிட்டி என்ன நடந்திருக்கு என்னன்னா, அவங்க வந்து ஒரு பொண்ணு கனவுல வந்து சொல்றீங்களா, அது ஒரு அது ஒரு காரணமா இருந்தாலும் இவனே வாலண்டரியா வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி பண்ணும்போது அந்த பொண்ணோட வீட்டுல என்கொயரி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல என்கொயரியில தான் இதெல்லாம் மாட்டிருப்பான்னு எனக்கு தோணுது.
ஏன்னா பொண்ணு 42 பேர் காணாம போனா ஒருத்தராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு அதுல டாட்ல விசாரணை போயிருக்கோம், அந்த விசாரணை அடிப்படையில தான் அவனை கைது பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து கனவுல வந்தது, கனவுல வந்து நான் போய் சொன்னேன் இதெல்லாம், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா விசாரணை பண்ணிருப்பாங்க, இவன் தான் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தான் அவன் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பண்ணதுக்கு உண்டான ரீசன் தான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து 8 பாடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். 8 பாடி, 8 பிளாஸ்டிக் பையில கட்டிருக்காங்கல, பிளாஸ்டிக் பையில கட்டி அது துண்டு துண்டா கட் பண்ணி அது என்னமோ பொட்டலம் கட்டுற மாதிரி கட்டிருக்கான். ஒவ்வொரு பாட்டா தெரியாத மாதிரி, ஏன்னா ஒட்டுக்க கட்ட முடியாதுல்ல, பாடி கட் பண்ணி ஒட்டுக்க கட்டினா பெரிய மூட்டை மாதிரி இருக்கும், தனித்தனியா கட் பண்ணி தான் பண்ணிருக்கான். இல்ல இது எப்படி பாடி எதுவும் கெடாம இருந்திருக்குமா சார்? எப்படி சார் கெட்டிருக்கோம், கண்டிப்பா கெட்டும். குப்பையில தானே கொட்டிருக்கான், ஃப்ரீசர்ல வச்சிருக்கான் அவன், குப்பையில கெட்டு கொட்டும் போது கண்டிப்பா கெட்டிருக்கும், கெட்டிருக்கும், அதோட வாடையெல்லாம் வந்திருக்கும். ஏற்கனவே அங்க குப்பை மேடு, அதுல வந்து அனலைஸ் பண்ண முடியல, வாடையோட வாடை, இது ஒரு இது பேட்ஸ்மேன் வருதாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு டாத் அங்க இருக்கவங்க கிட்ட போயிருக்கும். இருந்தாலும் எப்படி 42 பாடி அங்கேயே போட்டானா தெரியல, விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப 8 பேர் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, 8 பேர் அங்கேயே தான் எடுத்தாங்களா இல்ல வேற இடத்துல எடுத்தாங்களான்னு தெரியல. இந்த போக போக விசாரணையில தான் தெரிய போகுது. அந்த 40 வேற ஏதோ இல்ல வீட்லயோ மறைச்சு வச்சிருக்கானோ, வீட்லயோ கூட மறைச்சு வச்சிருக்கலாம்ல, இன்னும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணாத பாடி எல்லாம் என்ன வச்சிருப்பான்ல, கண்டிப்பா ரீசெண்டா ரீசெண்டா பாடி எல்லாம் வச்சிருப்பான். என்ன விசாரணையில என்ன வீட்டுல என்ன வச்சிருக்கானோ, வேற பக்கம் அவன் சம்பந்தப்பட்ட இடத்துல அதை வச்சிருக்கானா, இதெல்லாம் போக போதான் விசாரணையில தான் தெரிய போகுது சார். இப்ப இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 42 பெண்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் வந்து அந்த கென்யாவில பெரிய பேசும் போல போயிட்டு இருக்கு, போராட்டங்கள் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். கண்டிப்பா அங்க வந்து ஏற்கனவே என்ன போராட்டம் மாதிரி போயிட்டு இருக்குன்னா, அரசு வந்து வரி உயர்வு பண்ணிருக்காங்க கென்யாவில. இவர் அதிபர் வில்லியம் ரூட்டோ, அவரோட நேம் வந்து வில்லியம் ரூட்டோ, அவர் வந்து மக்களோட வரி வந்து அதிகம் பண்ணிருக்காங்க, மக்களோட அன்றாட ஜிஎஸ்டி மாதிரி அங்கேயும் வரி அதிகம் பண்ணிருக்காங்க. வரி உயர்வுக்கு எதிராக மக்கள் வந்து கிளர்ச்சி எழுந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிருக்காங்க, 50 பேர் இதுக்கு இறந்திருக்காங்க. அப்ப அந்த போராட்டத்துல போராட்டத்துல இப்ப நம்ம இந்தியாவில போய் விவசாயிகள் போராட்டம் மாதிரி, அதே மாதிரி அங்க ஒரு வந்து வரி உயர்வு ரத்து பண்ண சொல்லி ஒரு போராட்டம் நடந்திருக்கு, அதுல வந்து 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு தலை, இது ஒரு இஷ்யூ அங்க போயிட்டு இருக்கு. விசாரணையும் கொஞ்சம் துரிதப்படுத்தி நேர்மையா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நியூஸ் வர வர தெரியுது. இதை வச்சு நம்ம பார்க்கும் போது இந்த வரி உயர்வு போராட்டம் ஒரு பக்கம் அங்க போயிட்டு இருக்கு, இந்த ஒரு இஷ்யூ இவனோட மர்டர் இஷ்யூ ஒரு பக்கம், கிளர் சீரியல் கிளர் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது, அவனை பார்த்தாவே அந்த மர்டர் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, ஜுமாசி கலுசா, அவன் நேமே, அவன் நேம் ஒரு பக்கம், அவன் வயசு 33 வயசு ஆகுது. அவன் பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஏன்னா கென்யால அப்படிதான் இருப்பாங்க மேக்சிமம், அது நிறமே எல்லாமே அந்த மாதிரிதான் இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பு கலர் கருப்பா இருப்பாங்க. ஆனா கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க கென்யால. இருந்தாலும் இவன் ஒரு மாதிரியா ஒரு கில்லர், எப்படி ஒரு பேஸ் லுக்கு எப்படி இருப்பானோ, ஒரு அக்யூஸ்ட் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கு. ஓ, அவன் அப்படிதான் இருக்கான், அப்படிதான் இருக்கான். இப்ப மர்டரும் அந்த மாதிரிதான், ரீசன்ட் பேக்ல பார்த்தோம்னா அவன் ஒய்ஃப் கட் பண்ணி மர்டர் பண்ணது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பெண்களை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணது, இதெல்லாம் பார்க்க போக போது இன்னும் அதிகமா இருக்குமோ தான் தோணுது. ஓ, இன்னும் மர்டர் அதிகமா இருக்குமோ, கம்மியா சொல்றாங்களா எனக்கு தெரியல, அந்த மாதிரிதான் தோணுது. இன்னும் போக போக விசாரணையில தான் தெரிய போகுது. கண்டிப்பா சார், தகவல் தந்த மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல்.